பாஜகவும் ஆர்எஸ்எஸும் தான் இவர் ஒரு அருந்ததியர் என்று அடையாளம் காட்டியது. பாஜக ஆர்எஸ்எஸ் சொல்லித்தருகிறபடி, அவர்களின் வழிகாட்டுதலின்படி, அவர்கள் சொல்லித் தருவதையே திரும்ப திரும்ப சொல்லுகிற கிளிப்பிள்ளையை போல சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆர்எஸ்எஸ் சங்கி என்பதில் பெருமிதம் கொள்கிறோம். குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக ஸ்ரீநகர் மற்றும் பாடி. உச்ச நீதிமன்றம் சப் கேட்டகரைசேஷன் என்கிற பெயரில் செப்பரேட் கோட்டா தருவதற்கு வழிவகுக்கிறது. ஆனாலும் கூட ஒரு எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக வழக்கை தொடுத்தோம். இது எந்த வகையிலும் அருந்ததியர்களுக்கு எதிரானது இல்லை. ஏழு ஜட்ஜு கொடுக்கிற ஜட்ஜ்மெண்ட் இவர் சேலஞ்ச் பண்றாருன்னா இவருடைய நோக்கம் என்ன? அடுத்த மக்களுக்கு இடஒதுக்கீடு சென்று சேரக்கூடாது என்ற அந்த நோக்கத்தில் தான் இவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். எல் முருகன் அருந்ததியர் என்பதே ஆர்எஸ்எஸ் சொல்லித்தான் அருந்ததியர் சமூகத்திற்கே தெரியும். அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் காரர். அவர் ஒருபோதும் தன்னை அருந்ததியர் என்று காட்டிக்கொண்டதில்லை. அருந்ததியர் இயக்கங்களில் அவர் ஈடுபட்டதில்லை. அருந்தியர்களின் உரிமைகளுக்காக அவர் எந்த இடத்திலும் எந்த நாளிலும் போராடியதில்லை. அதற்காக அவர் குரல் கொடுத்ததில்லை. அவர் படிக்கிற காலத்திலிருந்து ஆர்எஸ்எஸ் தொண்டராகவே வளர்ந்தார். அவர் அரசியலில் ஈடுபட்ட காலத்திலும் ஆர்எஸ்எஸ்காரராகவே ஈடுபட்டார். அவரை பாஜகவும் ஆர்எஸ்எஸும் தான் இவர் ஒரு அருந்ததியர் என்று அடையாளம் காட்டியது. அருந்ததியர்களுக்கான இடஒதுக்கீடு தொடர்பான எந்த போராட்டத்திலும் அவர் பங்கேற்றதில்லை. அருந்ததியர்களின் இடஒதுக்கீட்டுக்காக எப்போதும் அவர் வாதாடியதில்லை. அருந்ததியர் இடஒதுக்கீட்டுக்கு போராடிய எந்த இயக்கத்தோடும் அவர் ஒரே மேடையில் நின்றதில்லை. பேரணிகளில் கலந்து கொண்டதில்லை. போராட்டங்களில் பங்கேற்றதில்லை. தமிழ்நாட்டில் உள்ள அருந்ததியர்களுக்கும் அவருக்கும் எந்த தொடர்புமே கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடக்க காலத்திலிருந்து அருந்ததியர் இடஒதுக்கீட்டுக்காக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறது. அருந்ததியர் இயக்கங்கள் நடத்திய போராட்டங்களில் பங்கேற்றிருக்கிறது. அருந்ததியர் இயக்கங்கள் நடத்திய பாத யாத்திரையில் ஊர்திய பயணத்தில் பங்கேற்றிருக்கிறோம். அருந்ததியர்கள் நடத்திய பல்வேறு மாநாடுகளில் விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்றிருக்கிறோம். திராவிட முன்னேற்றக் கழகத் தலைவர் கலைஞர் அவர்கள் அருந்ததியர் இடஒதுக்கீடு தொடர்பாக முதலில் அழைத்து பேசிய கட்சியே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரித்து தான் அருந்ததியர்களுக்கான இடஒதுக்கீடே கிடைத்தது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அருந்ததியர்கள் அதிகம் இருக்கிறார்கள் என்பதனால் பொறாமை கொண்ட சில உதிரிகள் திட்டமிட்டு அவர்களை வெளியேற்றுவதற்காக தொடர்ந்து இந்த அவதூறுகளை பரப்புகிறார்கள். உச்சநீதிமன்றத்திலே விடுதலை சிறுத்தைகள் தொடுத்த வழக்கு அருந்ததியர் உள் ஒதுக்கீட்டை எதிர்த்து அல்ல. மீண்டும் மீண்டும் பொய்யை சொல்லி அவதூறு பரப்புவது அநாகரிகமான ஒரு அரசியல். உள்ஒதுக்கீட்டை எதிர்த்து பேசுகிற எந்த அமைப்பையும் இவர்கள் விமர்சிப்பதில்லை. அந்த இடஒதுக்கீட்டை ஆதரித்த ஒரே தலித் அமைப்பு தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான். ஆனால் இவர்கள் திட்டமிட்டு ஆர்எஸ்எஸ் சொல்லித் தருகிறபடி, பிஜேபி வழிகாட்டுகிறபடி திரும்ப திரும்ப விடுதலை சிறுத்தைகள் மீது அவதூறு பரப்புகிறார்கள். உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் தொடுத்த வழக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவுக்கு எதிராக இருக்கிற ஒரு தீர்ப்பு என்பதால், அந்த தீர்ப்பில் இந்தியா முழுவதும் தலித்துகளை மாநில அரசுகள் தம் விருப்பம் போல் கூறு போடுவதற்கு இடமளிக்கிறது அந்த தீர்ப்பு. எப்படி வென்று இப்போது ஹரியானாவில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தவுடனேயே பிஜேபி செய்யக்கூடிய முதல் வேலையே சப் கேட்டகரைசேஷன் என்பதுதான். எந்த காலத்திலும் பிற்காலத்தில் தலித்துகள் ஒன்று சேர்வதற்கே வாய்ப்பில்லாத ஒரு சூழல் இந்த சப் கேட்டகரைசேஷனால் ஆகும். அதனால்தான் அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுகிற போதே இது தொடர்பாக எந்த நிலைப்பாட்டை எடுப்பதாக இருந்தாலும் நாடாளுமன்றத்தின் வழிதான் எடுக்க வேண்டும், மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் விவாதித்து அதன் பிறகு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்த பிறகுதான் தலித்துகள் தொடர்பாக பழங்குடி மக்கள் தொடர்பாக எந்த நிலைப்பாட்டையும் எடுக்க வேண்டும் என்று வழிகாட்டியிருக்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அகில இந்திய அளவில் தலித்துகளும் ஆதிவாசிகளும் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் எதிர்காலத்தில் இவர்கள் தங்களை தற்காத்து கொள்ள முடியும். இதுதான் அம்பேத்கரின் கனவு. இதை அடித்து நொறுக்குகிற, உடைத்து தகர்க்கிற பணியில்தான் ஆர்எஸ்எஸ் சங்பரிவார் கும்பல் ஈடுபட்டு வருகிறது. ஆகவேதான் நாங்கள் தமிழ்நாட்டிலே சப்கோட்டாவை ஆதரித்தோம். ஆனால் உச்சநீதிமன்றம் சப் கேட்டகரைசேஷன் என்கிற பெயரில் செப்பரேட் கோட்டா தருவதற்கு வழிவகுக்கிறது. அதுவும் மாநில அரசுகளுக்கு அதிகாரம் தருகிறது. அதனை எதிர்க்கிறோம். பொருளாதார அளவுகோலை எதிர்க்கிறோம். நாங்கள் தாக்கல் செய்த மனு என்பது வெறும் ரிவ்யூ பெட்டிஷன். ரிவ்யூ பெட்டிஷன் என்பது எந்த தீர்ப்பை எந்த நீதிபதிகள் தந்தார்களோ அந்த நீதிபதிகளை மறு ஆய்வு செய்ய சொல்கிறோம், அவ்வளவுதான். அவர்கள் தந்த தீர்ப்பை அவர்கள் மாற்றி எழுதுவதற்கு வாய்ப்பில்லை. ஒரு கிளாரிஃபிகேஷன், அவ்வளவுதான். அவர்கள் அதை தள்ளுபடி செய்வார்கள் என்பது ஊரறிந்த உண்மை, நாடறிந்த உண்மை. அதுதான் நோன் ஃபேக்ட், எல்லோருக்கும் தெரிந்தது. ஆனாலும் கூட ஒரு எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக வழக்கை தொடுத்தோம். இது எந்த வகையிலும் அருந்ததியர்களுக்கு எதிரானது இல்லை. திரும்ப திரும்ப அவர்கள் பாஜக ஆர்எஸ்எஸ் சொல்லித்தருகிறபடி, அவர்களின் வழிகாட்டுதலின்படி
அவர்கள் சொல்லித் தருவதையே திரும்ப திரும்ப சொல்லுகிற கிளிப்பிள்ளை போல சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது அப்பட்டமான அவதூறு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் உள்ள அருந்ததியர்களை வெளியேற்றுவதற்காக ஆர்எஸ்எஸ் செய்கிற சதி திட்டம். எல் முருகன் ஒரு ஆர்எஸ்எஸ் சங்கியரை தவிர அவர் அருந்ததியர் அல்ல. திருமாவளவன் இன்றைக்கு காலையில் பேட்டியில் நான் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்காரன்னு சொல்லியிருக்கிறார். நான் ஆர்எஸ்எஸ்காரன்றதில் பெருமைப்படுறேன். ஏன்னா ஆர்எஸ்எஸ் தான் இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை, இந்த நாட்டினுடைய சமுதாய ஒற்றுமையை, இந்த நாட்டில் ஒவ்வொரு சமுதாயத்தை சார்ந்தவர்களும் அனைத்து மக்களும் முன்னேற வேண்டும் என்ற ஒரு உயரிய கொள்கையோடு இருக்கிற இயக்கம் ஆர்எஸ்எஸ் இயக்கம். அந்த இயக்கத்தில் இருக்கிறது எனக்கு பெருமை. அதே போல் அவருடைய இடஒதுக்கீடு என்ன சொல்லியிருக்கிறார், நான் என்னுடைய இடஒதுக்கீடு என்னுடைய பங்கு என்னன்னு. இடஒதுக்கீடு 2009 இந்த இடஒதுக்கீடானது கொண்டு வரப்பட்டது. அதுக்கு பிறகு அந்த 2009 அனைத்து கட்சி கூட்டம் அப்போதைய முதலமைச்சர் திரு கருணாநிதி தலைமையில் நடந்தது. அந்த கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கலந்து கொண்டு எங்களுடைய சுபநாகராஜன் அவர்கள் அப்போதைய துணைத் தலைவராக இருந்து அவர்கள் வந்து கலந்து கொண்டு ஒரு அறிக்கை கொடுத்தார்கள். அந்த அறிக்கையில் அருந்ததியர் மக்களுக்கு இடஒதுக்கீடு ஏன் கொடுக்கப்பட வேண்டும் என்ற அந்த ஒரு டேட்டா, அந்த டேட்டாவை ஆர்டிஐலிருந்து கொடுத்தது நான். அப்போ வந்து நான் வந்து இளம் வழக்கறிஞர். அப்போ வந்து அதை நாங்கள் கொடுத்தது மட்டும் இல்லாமல் சட்ட ரீதியாக இந்த கடந்த 12-13 சட்ட ரீதியாக அதை போராடி இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் ஒரு சிறந்த ஒரு தீர்ப்பை பெற்றிருக்குன்னா சட்ட ரீதியாக நாங்கள் போராடினோம். ஏதோ திருமாவளவன் சொன்ன மாதிரிலாம் இது வந்து ஈஸியாக வந்து கிடைச்சிடல. அனைத்து தரப்பு மக்கள்கிட்டையும் குறிப்பாக எங்களுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். ஏன்னா ஹைதராபாத் தேர்தல் நேரத்தில் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அங்கு கலந்து கொண்டு, ஏன்னா அங்கேயும் இந்த ஒரு கோரிக்கையானது மக்கள் மத்தியில் இருந்தது. அதில் வந்து நம் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கலந்து கொண்டு இந்த அருந்ததியர் மக்களுக்கான இடஒதுக்கீடை கொடுப்பதில், உங்களை பெற்றுத்தருவதில் உங்களுக்கு பெரிய அண்ணனாக இருந்து நான் செயல்படுவேன் என்று கொடுத்த வாக்குறுதியை இன்றைக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு திருமாவளவன் அவர்கள் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கிறார், எல்லா கட்சி சார்ந்தவர்களும் ஒண்டிவீரன் அவர்கள் அவர்களுடைய பங்களிப்பு சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர், ஒண்டிவீரன் அவர்கள் வெள்ளையர்களை எதிர்த்து போரிட்டவர், கூலித்தேவன் படையில் ஒரு மிக முக்கியமான தளபதியாக இருந்தவர். அவருடைய நினைவு தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 20 திருநெல்வேலியில் அனைத்து கட்சிகளை சார்ந்தவர்களும் அங்கு சென்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசாங்கத்தின் சார்பில் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அவருடைய 251 நினைவு தினத்தை முன்னிட்டு தபால் தலை வெளியிட்டு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் ஒண்டிவீரன் அவர்களுக்கு பெருமை சேர்த்தார்கள். என்னைக்காவது இவர் போன வருஷம் எங்கே போனார், ஒண்டிவீரன் அவர்களுக்கு போய் மரியாதை செலுத்திருக்கிறாரா, அல்லது குயிலி அவர்கள் வேல் நாச்சியாரனுடைய போர்ப்படை தளபதியாக இருந்தவர்கள், அவர் வெள்ளையர்களுக்கு எதிராக போரிட்டவர்கள், அவருடைய தியாகத்தை போற்றும் விதமாக போன வாரம்தான் 10 முன்னாடி அவருடைய நினைவு நாள் நடந்தது, அங்கே போய் சிவகங்கையில் போயிட்டு வந்தாரா. ஏன் இன்னும் கேட்குறேன், மக்கள் நலக்கூட்டணியில் 25 வாங்கினார் திருமாவளவன் அவர்கள். 25 ஒரு சீட்டாவது அருந்ததியர்க்கோ அல்லது தேவேந்திரருக்கோ அவர் கொடுத்துருப்பாரா? போன சட்டமன்ற தேர்தலில் 6 வாங்கினார், அதில் ஏதாவது ஒரு சீட்டு அருந்ததியர் கொடுத்துருக்கிறாரா? இவர் என்ன இடஒதுக்கீடை பற்றி பேசுறதுக்கு என்ன நியாயம் இருக்கிறது, என்ன தகுதி இருக்கிறது? இதை தான் நான் வலியுறுத்துறேன். அது சொல்கிறார் தலித் ஒற்றுமையை சீர்குலைக்கும். தலித் ஒற்றுமை என்ன, தலித் மக்கள் அனைத்து தரப்பு மக்களும் மேம்பட வேண்டும் என்பது தான் நாம் அதற்கான பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். ஏதோ இவர் மாதிரி பிரிவினைவாதியத்தையும் அல்லது சனாதானத்தை எதிர்த்து பேசுவதையோ நாங்கள் வாடிக்கையாளர்கள். சனாதானத்தை ஆதரிப்பவர்கள் நாங்கள், ஆன்மீகத்தை ஆதரிப்பவர்கள் நாங்கள், தேசியத்தை ஆதரிப்பவர்கள் நாங்கள். இவர் இதுக்கு எல்லாமே எதிராக இருப்பவர். அதனால் இவர் வந்து நான் வந்து அருந்ததியர் மக்களை பற்றியோ இவர் வந்து இடஒதுக்கீடு பற்றியோ பேசுறது புளியும் ஒரு தகுதியற்ற தலைவராக தான் நான் பார்த்துருக்கேன். நீங்கள் வந்து அருந்ததி சமுதாயத்துக்காக போராட பேரணி கலந்துருக்கிறீங்க, அந்த மக்களுக்காக அந்த இயக்கத்தை சார்ந்து நீங்கள் கலந்துருக்கிறீங்க? ஆமாண்ணா, நான் வந்து ஏபிவிபியில் இருந்தோம், ஆர்எஸ்எஸ்ல இருந்தேன், பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தேன். நான் சொல்கிறேன், ஒவ்வொரு வாட்டியும் ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறது எனது பெருமை. ஆர்எஸ்எஸ் அமைப்பிலிருந்து தான் நாங்கள் எல்லாம் வந்து
இந்த இடஒதுக்கீடுக்கு எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நாங்கள் கொடுத்த டேட்டா தான் அன்றைக்கு. என்ன டேட்டான்னா, இந்த மக்களுக்கு இடஒதுக்கீடு வாழணுமா வேண்டாமான்னு ஒரு அனைத்து கட்சி கூட்டம், அதில் வந்து அந்த டேட்டாவை கொடுத்தது பாரதிய ஜனதா, வேறு எந்த கட்சியும் கொடுக்கல. ஏன் அருந்ததி இயக்கங்களே கூட கொடுக்கல, பாரதிய ஜனதா கட்சி தான் கொடுத்தது. என்ன கொடுத்தது, 2004-05 70 பேர் மெடிக்கல் காலேஜில் சேர்றாங்கன்னா 2006-07 60 பேர் சேருவாங்க, அதுக்கடுத்து 2007-08 40 பேர் சேருவாங்க. இது வந்து குறைந்து கொண்டு போகிற ஒரு டேட்டாவை மக்கள் மத்தியில் எடுத்து கொடுத்தது நாங்கள். அவங்களுக்கு தெரிந்த சட்டத்திலிருந்த நான் வந்து திருமாவளவனுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா சமுதாயத்துக்கு தெரியும். சமுதாயத்துக்கு தெரிந்த சட்ட ரீதியாக கடந்த 12 ஆண்டுகள் முருகனுடைய பங்களிப்பு என்னன்னு தெரியும். மத்திய அரசாங்கம் இதில் எப்படி அபிடவிட் போட்டது, அதனுடைய அபிடவிட் வந்து இன்றைக்கு உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது, அதுக்கெல்லாம் காரணகர்த்தா யார் என்பது சமுதாயத்திற்கு தெரியும். ஏதோ திருமாவளவன் வந்து எண்டாஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. பெருமிதம் கொள்கிறோம், பாடுபட்டதுல முக்கியமான பங்கு எங்களுக்கு இருக்கிறது தான் உங்களுக்கு விளக்கி இருக்கிறேன். இவருடைய எண்ணம் என்ன, தலித் மக்கள்ல கடைநிலையில இருக்கிறவங்க கீழ்நிலையில இருக்கிறவங்க வளரக்கூடாது என்பது இவருடைய எண்ணமாக இருக்கிறதா சொல்லுங்க. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இடஒதுக்கீடு நோக்கம் என்ன, இடஒதுக்கீடு நோக்கமே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த இடஒதுக்கீடு நோக்கமே அனைத்து சமுதாயத்திற்கும் கிடைக்கும். அதனால தான் இன்னைக்கு எஸ்சி எஸ்டிக்கு மட்டுமல்ல ஓபிசிக்கு ரிசர்வேஷன் இருக்கிறது, ஓபிசிக்கு மட்டுமல்ல உயர்ந்த பிரிவில் ஏழ்மநிலைக்கு ரிசர்வேஷன் இருக்கிறது. அதனால இந்த ரிசர்வேஷன் என்பது அனைத்து சமுதாயத்திற்கும் கடைநிலையில் இருக்கிற ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் சென்று சேர வேண்டும் என்பதுதான் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய ஒரே நோக்கமாக இருந்தது. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவது பாரதிய ஜனதா கட்சியாக இருந்து கொண்டிருக்கு. ஆமா, நீங்க பாருங்க, வெளிப்படையா பேசுறது ஒண்ணு இருக்கு, பின்னாடி செய்யறது ஒண்ணா இருக்கிறது. அவர் வந்து மீடியா கிட்ட பேசுறது ஒண்ணு, அப்படி இருக்கிறவர் எதுக்கம்மா ரிவ்யூ பெட்டிஷன் போட வேண்டும், அவர் அதுக்கு விளக்க. அதுதான் தீர்ப்பு பரிசீலனை என்ன அர்த்தம், 7 ஜட்ஜு சுப்ரீம் கோர்ட்டினுடைய, 1 ஜட்ஜு 2 ஜட்ஜு அல்ல, 7 ஜட்ஜு கான்ஸ்டியூஷனுடைய, அதாவது கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் என்று சொல்லக்கூடிய உச்சபட்ச அதிகாரம் படித்த 7 ஜட்ஜு, 7 ஜட்ஜு கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட்டை இவர் சேலஞ்ச் பண்றாருன்னா இவருடைய நோக்கம் என்ன, அடுத்த மக்களுக்கு இடஒதுக்கீடு சென்று சேரக்கூடாது என்ற அந்த நோக்கத்துல தான் இவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். நன்றி. எங்க இந்தி கூட்டணி ஏற்கனவே அவர்கள் வந்து ஹரியானா தேர்தலில் பார்த்தோம் மிகப்பெரிய அளவில் மண்ணை கவி இருக்கிறாங்க. இந்த ஜார்க்கண்ட் ஆகட்டும், மகாராஷ்டிரா ஆகட்டும், பாரதிய ஜனதா கட்சி மிக பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று மகாராஷ்டிராவில் மீண்டும் ஆட்சி அமைப்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று, ஜார்க்கண்டில் நாங்கள் ஆட்சிக்கு வருவது உறுதி செய்யப்பட்டா. அங்கே வந்து நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளவு நிர்வாக சீர்கேடு ஜார்க்கண்டில், அந்த நிர்வாக சீர்கேடுக்கெல்லாம் ஒரு சரியான டபுள் இன்ஜின் சர்க்கார் கொடுக்க முடியும்னா அது பாரதிய ஜனதா கட்சியால் தான் கொடுக்க முடியும் என்று மக்கள் நம்புகிறார்கள். அதேபோல் மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவலை அங்கே நீண்டு கொண்டிருக்கு. அதனால தான் இண்டி கூட்டணியால் இன்னும் கூட்டணியை கூட இறுதி செய்ய முடியல. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி நேற்றைக்கே நாங்கள் 90 வேட்பாளர்களை அறிவித்து எங்களுடைய பணியானது மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக வில்லேஜன் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் டி நகர் மற்றும் பாடி